அண்மை செய்தி, பல் புடுங்கிய விவகாரத்தை தொடர்ந்து அம்பா சமுத்திரத்தில் புதிய காவல் ஆய்வாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இது பற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் கிட்டத்தட்ட 48 இளைஞர்களை காவல் நிலையத்துக்கு விசாரணை என்ற பெயரில் அழைத்து வந்து அவர்களின் பற்களை மிக கொடூரமாக புடுங்கி சித்திரவதையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த ஏற்கனவே முன்னாள் உதவி காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த பல்வர் சிங், கல்லடுக்குறிச்சி காவல் நிலையத்தில் இருந்த ஆய்வாளர் ராஜகுமாரி, விக்ரமசிங்கபுரம் காவல் நிலையத்தில் இருந்த பெருமாள் உள்ளிட்ட 11 பேர் காத்திருப்போர் பட்டியலில் வந்து வைக்கப்பட்டுள்ளனர். இதில் நெல்லை மாவட்ட எஸ்பியாக இருந்த சரவணனும் தற்போது காத்திருப்பு பட்டியலில் வந்து வைக்கப்பட்டுள்ளார். பல்வர் சிங் வந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில அந்த காவல் நிலையங்களில் வந்து 3 காவல் நிலையங்களில் ஆய்வாளர்கள் யாரும் நியமிக்கப்படாத சூழ்நிலையில் தற்போது அந்த அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம், கல்லடுக்குறிச்சி ஆகிய காவல் நிலையங்களுக்கு புதிய காவல் ஆய்வாளர்கள் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்திற்கு வந்து மகேஷ்குமாரும் காவல் ஆய்வாளராகவும், விக்ரமசிங்கபுரம் காவல் நிலையத்திற்கு வந்து சுஜி ஆனந்த் காவல் ஆய்வாளராகவும், கல்லடுக்குறிச்சி காவல் நிலையத்திற்கு செந்தில் குமார் காவல் ஆய்வாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக நெல்லை சரக டிஐஜி பிரவேஷ்குமார் வந்து நியமித்துள்ளார். இந்த நிலையில தொடர்ந்து இது தொடர்பாக வந்து உயர்மட்ட குழு என்பது மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான அமுதா தலைமையில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையின் போது முதல் கட்டமான விசாரணை என்பது முடிக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்டமாக இது தொடர்பாக ஏற்கனவே அந்த காவல் நிலையங்களில் பணியாற்றிய 3 ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் காவலர்களிடம் விசாரணை நடத்த இருப்பதன் காரணமாக அந்தந்த காவல் நிலையத்துக்கு புதிய ஆய்வாளர்களை வந்து தற்போது நெல்லை சரக டிஐஜி என்பது நியமித்துள்ளார். தொடர்ந்து இந்த விசாரணை என்பது அடுத்த கட்டமாகவும் பல்வேறு விசாரணைகள் காவல்துறை அதிகாரிகளிடமும் மற்றும் காவல்துறை உதவி ஆய்வாளர் உள்ளிட்டவர்களும் விசாரணைகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுமா? உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.